ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் இன்ஃபோடெக் ராஜ். இப்போ ரீசெண்டாக எல்லா இடத்துலையும் ஏஐ 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 ஃபீச்சர் தான். இப்போ அந்த ஏஐ ஃபீச்சர் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்துருச்சு. இன்ஸ்டாகிராமில் மட்டும் இல்லை, ஒரு சில பேருக்கு வாட்ஸ்அப்லேயும் இந்த ஏஐ ஃபீச்சர் வந்திருக்கு. இந்த வீடியோவில் இன்ஸ்டாகிராம் மெட்டா ஏஐனா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் எடுத்து பெல் லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆலோசனை பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் மொபைலில் இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம் ஆப்பை அப்டேட் பண்ணலாம், அப்டேட் பண்ணிக்கோங்க ப்ளே ஸ்டோரில். இப்போது மேலே இருக்கிற சேட்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதில் மேலே சர்ச் ஆப்ஷன் இருக்கும், அதில் சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒரு சர்க்கிள் ஷேப்பில் ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மெட்டா ஏஐ. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மெட்டா ஏஐன்னு உங்களுக்கு ஒரு சேட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மெசேஜஸ் ஆர் ஜெனரேட்டட் பை ஏஐ, சம் மேபி இன்அக்ரேட் ஆர் இன்அப்ரோப்ரியேட்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதில் வர மெசேஜஸ் அண்ட் இமேஜஸ் எல்லாம் ஏஐ மூலமாக ஜெனரேட் பண்ணப்படுது. சில இது கரெக்டாக இருக்கும், சில இது இன்அக்ரேட்டாக தப்பாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு ஏஐ ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கு. ஹாய்னு போட்டு உங்கள் நேமை போட்டு மை நேம் இஸ் மெட்டா ஏஐ, என்னை ஒரு அசிஸ்டண்ட்டாக நினச்சிக்கோங்க, ஏதாச்சும் ஹெல்ப் வேணால் என்கிட்ட கேளுங்க. I speak English. What can I help you today? சரி, இப்போ நம்ம இதுக்கிட்ட ஏதாச்சும் கேள்வி கேட்டு பார்ப்போம், கரெக்டாக சொல்லுதான் பார்ப்போம். என்ன கேட்கலாம், Who is சென்னை சூப்பர் கிங்ஸ் கேப்டன் அப்படின்னு போடுவோம். ஸோ டைப் பண்ணிட்டு நம்ம சென்டுங்கிற பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிவிடுவோம். சென்ட் பண்ணியாச்சு. ரிப்ளை வர்றதுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரிப்ளை வந்து வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃபே டைப் பண்ணி அனுப்பியிருக்கு, அதில் என்ன எழுதிருக்கு கரெக்டாக இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ருத்ராஜ் கேக்வாட் இஸ் தி கேப்டன் ஆஃப் சென்னை சூப்பர் கிங்ஸ், ஹூ வாஸ் அப்பாயிண்டட் ஆஃப்டர் எம்எஸ் தோனி ரிட்டைர்மெண்ட். பரவாயில்லையே, கரெக்டாக தான் சொல்லியிருக்கு. அதில் என்னன்னா நம்ம கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லாமல் அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து டைப் பண்ணி அனுப்பியிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா அது எந்த இடத்துலேருந்து சோர்ஸை எடுத்துச்சு இந்த மெசேஜ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. bing.com எடுத்திருக்கு, சென்னை சூப்பர் கிங்ஸ் போட்டு கீழே பதில் போட்டிருக்கு பார்த்தியா. ஸோ இந்த சோர்ஸ்லேருந்து வந்து எடுத்திருக்கு. அடுத்ததாக ஜெனரேட் சம் நேச்சர் இமேஜஸ் அப்படின்னு டைப் பண்ணி சென்ட் பண்ணேன். ஸோ பார்த்தீங்கன்னா அதே ஒரு நேச்சரான ஒரு இமேஜ் வந்து ஒரு ஜெனரேட் பண்ணி அனுப்பி இருக்கு. இந்த இமேஜ் வேணா நம்ம கிளிக் பண்ணி சேவ் வேணா பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா அஜித் இமேஜ் அப்படி டைப் பண்ணி சென்ட் பண்ணேன். சோ பாத்தீங்கன்னா ஏஏ ஒரு அஜித்தோட இமேஜ் வந்து ஜெனரேட் பண்ணி அனுப்பி இருக்கு. பட் இது பார்க்கிறதுக்கு அஜித் மாதிரி இருக்கு. நான் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படினா பாக்க அஜித் மாதிரி இல்ல, கண்ணெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு. சோ இந்த போட்டோ வேணா நம்ம மேல இருக்க டவுன்லோட் சிம்பல் கிளிக் பண்ணி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். பட் ஓரளவு நம்ம ஏதோ ட்ரை பண்ணுது. ஏ தலையை பற்றி கேட்டாச்சு, அடுத்து தளபதியை பற்றி ஏதாச்சும் கேட்டு பார்ப்போம். வாட் இஸ் தளபதி விஜய் அப்கமிங் மூவி நேம் அப்படின்னு டைப் பண்ணி சென்ட் பண்ணோம். பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஒரு சின்னதாக பேராகிராஃப் மாதிரி டைப் பண்ணி அனுப்பியிருக்கு. ஸோ இதில் சொல்லியிருக்கிறது கரெக்டாக தான் சொல்லியிருக்கு, எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக சொல்லியிருக்கு. த அப்கமிங் மூவி ஆஃப் தளபதி விஜய் இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் விச் இஸ் ஷெடியூல்டு டு பி ரிலீஸ்ட் ஆன் செப்டம்பர் 5. இப்போ தான் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க செப்டம்பர் 5. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதில் ஜெனரேட் பண்ணி நமக்கு டீட்டெயில்ஸ் கரெக்டாக சொல்லுது. ஸோ வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ணுறாரு, மியூசிக் டைரக்டர் வந்து யுவன் சங்கர் ராஜா, எல்லாமே கரெக்டாக வந்து சொல்கிறாங்க. என்னென்ன காஸ்டிங் யாரெல்லாம் நடிக்கிறா, பிரபுதேவா பிரசாந்த் எல்லாருமே. பரவாயில்லைங்க, இந்த இன்ஸ்டாகிராம் மெட்டா ஏஐ ஃபீச்சர் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. இந்த ஏஐ ஃபீச்சரை நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஏஐ ஃபீச்சர் பற்றி ஏதாச்சும் நீங்கள் சொல்லுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.